வணக்கம். 9ஆம் வகுப்பு இயல் 7 உரைநடை இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. மாசு அண்ணாமலை ஆசிரியர் அவர் எழுதியிருக்காரு. இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்கள், இராணுவம் அப்படின்னா மிலிட்ரி, அப்போ இந்திய தேசிய மிலிட்ரி இராணுவர்களுடைய இராணுவத்தில் தமிழர்களுடைய பங்கு என்ன அப்படின்றது தான் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போ நுழையும் முன் செய்திகளை பார்ப்போம். இந்திய தேசிய இராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பில் தூண்களாக திகழ்ந்தவர் நம் தமிழர்கள். விடுதலை போராட்டத்தை ஒளி மங்காமல் பாதுகாத்தவர்களுள் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடன் இணைந்து இந்திய தேசிய இராணுவ படையில் போராடிய தமிழர்களின் பங்கு வியக்கத்தக்க, வியந்து போற்றத்தக்கது. இப்போ இந்த நுழை முன் செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய தேசிய இராணுவம் மிலிட்ரியில் வந்துட்டு நம்ம இந்திய விடுதலைகள் இந்தியாவினுடைய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான். இந்த அமைப்பில் முக்கியமானவர்களாகவும் பில்லர் அப்படின்னு சொல்லுவோம், தூண்களாக திகழ்ந்தவர்கள் வந்து நம் தமிழர்கள். விடுதலை போராட்டத்தை ஒளி மங்காமல் பாதுகாத்தவர் அப்படின்னா யாருன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அப்போ அவங்களோட இணைஞ்சு இந்திய தேசிய இராணுவ படையில் போராடி தமிழர்களுடைய பங்கு வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்கது, வியந்து பாராட்டத்தக்கது, போற்றத்தக்கது. யாருடையது? இந்தியாவோட இணைந்து இந்திய தேசிய இராணுவத்தில் வந்துட்டு தமிழர்களுடைய பங்கு வந்து மிகவும் போற்றத்தக்கது. அதில் வந்துட்டு யார் ரொம்ப முக்கியமானவர்னா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னு அவங்களே ஒரு படையை உருவாக்கி அது அதனுடைய சிறப்புகளையும் அவங்க எப்படியெல்லாம் செயல்பட்டாங்க அப்படின்றத நம்ம இப்போ பாடப்பகுதியில் பார்ப்போம். 2ஆம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்தது. 1942 பிப்ரவரி 15ஆம் நாள் ஆங்கில படைகள் மலேசியாவிலும் ஜப்பானியரிடம் சரணடைந்தது. இப்படையில் இந்திய வீரர்களும் இருந்தனர். சரணடைந்த அவ்வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவரிடம் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் ஐஎன்ஏ என்ற படையை உருவாக்கினர். இந்திய தேசிய இராணுவத்திற்கு மக்கள் ஆதரவு பெருகியது. அக்காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்து மலேயா, பர்மா போன்ற நாடுகளுக்கு பிழைப்பிற்காக சென்ற தமிழர்கள் பலர் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர். இந்திய தேசிய இராணுவத்தில் பல பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டனர். அதில் ஒன்றுதான் ஒற்றற்படை. ஜப்பானியர்கள் ஒற்றற்படையில் இருந்து வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி ஒற்றறியும் நீர்மூழ்கி கப்பல் மூலம் கேரளாவிற்கும் குஜராத்திற்கும் அனுப்பினர். சிலரை தரைவழியில் பர்மா காடுகள் வழியாகவும் இந்தியாவிற்கு அனுப்பினர். இந்திய இராணுவம் அவர்களை கைது செய்து சென்னைக்கு சிறைக்கு அனுப்பியது பலருக்கு மரண தண்டனை அளித்தது. இப்போ இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2ஆம் உலகப்போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், 1942 பிப்ரவரி 15 அப்போ வந்துட்டு ஆங்கிலேயர்கள் படைகள் வந்து மலேயாவில் உள்ள ஜப்பானியரிடம் ஆங்கில படைகள் என்ன செஞ்சிச்சு, சரணடைஞ்சிச்சு. அப்போ இந்திய வீரர்களும் அந்த படையில் இருந்தனர். அப்போ ஜப்பானியர்களின் தலைவரானவர் மோகன் சிங் அவருடைய தலைமையில் தான் இந்திய தேசிய இராணுவம் ஐஎன்ஏ அப்படின்ற படையை உருவாக்கினார். யார்? இந்திய தேசிய படையை உருவாக்கியவர் வந்து மோகன் சிங், ஜப்பானியர் அவர். ஆனால் அவர்கிட்ட தான் அந்த படையை உருவாக்குனார். அப்போ இந்திய தேசிய இராணுவத்தில் மக்களுக்கு என்ன செஞ்சிச்சு, ஆதரவு நிறைய பெருகிச்சு. அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்து மலேசியா பர்மா போன்ற நாடுகள்லாம் வாழ்வாதாரத்திற்காக, பிழைப்பிற்காக என்ன செஞ்சாங்க, அந்த ஊர்களுக்கு சென்று தமிழர் பலர் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தாங்க. தமிழர்கள் பல பேர் என்ன செஞ்சாங்க, இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தாங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் பல பிரிவுகள் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் ஒற்றற்படை. ஒற்றற்படைனா ஒரு செய்தியை ஒரு இடத்துலேருந்து மற்றவங்களுக்கு தெரிவிப்பது. அப்போ ஜப்பானியர்களும் ஒற்றற்படையில் இருந்தனர். அப்போ ஜப்பானியர்களும் எங்கள் இந்தியர் படையில் இருந்தாங்க. அப்போ இந்தியாவில் உள்ள ஆங்கில இராணுவத்தை பற்றி ஒற்றறியும் நீர்மூழ்கி மூலம் கேரளாவிற்கும் குஜராத்திற்கும் அனுப்பினார்கள். அப்போ இந்தியாவில் உள்ள ஆங்கில இராணுவ படை என்ன செஞ்சிச்சுன்னா, நீர்மூழ்கி கப்பல் அனுப்பி கேரளாவுக்கும் குஜராத்துக்கும் அனுப்புனாங்க. சிலரை வந்து தரை வழியாகவும், கொஞ்சம் பேர் வந்து பர்மா காடு வழியாகவும் இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. அப்போ இந்திய இராணுவம் அவர்களை கைது செய்து, அப்படி போனவங்களை ஒற்றறிய செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக போனவங்களை என்ன செஞ்சாங்க, கைது செய்து சென்னைக்கு சிறை
சிறைக்கு அனுப்பியது, பலருக்கு மரண தண்டனையும் கொடுத்தாங்க. அப்போ யார் கொடுத்தது? ஆங்கிலேயர்கள் கொடுத்தாங்க. சரிங்களா. அடுத்து, இந்திய தேசிய இராணுவத்தில் தூண்களாக திகழ்ந்தவர்கள் பில்லர், அது அவங்க தான் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார். 1943 ஜூலை மாதம் 9 பதவியேற்றார். அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில் டெல்லியை நோக்கி செல்லுங்கள், டெல்லி சலோ என போர் முழக்கம் செய்தார். இவரின் வேண்டுகோள் அனைவர் மனதிலும் பசுமரத்தாணி போல பதிந்தது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தினுடைய பொறுப்பை ஏற்கிறதுக்கு 91 என்ன செஞ்சார், நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செஞ்சு ஜெர்மனி சிங்கப்பூர் வந்தடைஞ்சார். 1943 ஜூலை மாதம் 9 தான் பதவியேற்றார். அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தில் எப்போ பொறுப்பேற்றார்னா 1943 ஜூலை 9 அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில், அவர் உரையாற்றும் போது டெல்லியை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போர் முழக்கம் செஞ்சார். இவரின் வேண்டுகோள் மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, மக்கள் மனதில் பசுமரத்தாணி போல் பதிந்தது. அப்படின்னா பச்சை மரத்தில் ஒரு ஆணி அடித்தோன்னா சரண் டக்குன்னு இறங்கிடும். அப்போ டெல்லியை நோக்கி செல்லுங்க அப்படின்றது பசுமரத்தாணி போல் மக்கள் மனதில் பதிந்தது. அடுத்து, நேதாஜி தலைமையில் இருந்த இந்திய தேசிய இராணுவப்படை பிரித்தானிய அரசை எதிர்த்து அப்போது தமிழகத்தில் இருந்த பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர். இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இப்போ இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேதாஜி தலைமையில் இந்திய தேசிய இராணுவப்படை பிரித்தானிய அரசை எதிர்த்து அப்போது தமிழகத்தில் பெரும்படை ஒன்று திரட்டிட்டு போகிறாங்க. யார், நேதாஜி தலைமையில் பெரும்படை திரட்டிட்டு இந்திய தேசிய இராணுவத்திற்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தாக வலிமை சேர்க்கிறதுக்காக யார் கூட இருக்கிறது, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அப்போ அவர் இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக அப்போ யார் இருந்தது அப்படின்னு சொன்னால் தில்லான் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவர் இந்திய தேசிய இராணுவத்தில் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான். அப்போ இந்திய தேசிய இராணுவத்தில் இதயம் ஆன்மா தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தில்லான். அடுத்து, மகளிர் படை உருவாக்கம். அப்போ மகளிர் படை, பெண்கள் படையை உருவாக்குறாங்க யாருன்னு பார்ப்போம். இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சிராணி என்ற பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் டாக்டர் லக்ஷ்மி. இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றனர். இவர்களின் தலை சிறந்த தலைவர்களான ஜானகி, ராஜாமணி முதலானோர் விளங்கினர். இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து ஜான்சிராணி அப்படின்றவங்க பேரில் பெண்கள் படை ஒன்று தொடங்கினாங்க. அதில் வந்து தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் லட்சுமி. இப்படையில் தமிழர் பெண்கள் என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் பங்கேற்றாங்க. இவர்களில் தலை சிறந்த தலைவர் அப்படின்னு யாருன்னு கேட்டால் ஜானகி, ராஜாமணி, அவங்க தான் தலை சிறந்தவங்களாக விளங்கினாங்க. அடுத்து, நேதாஜி அமைத்த தற்காலிக அரசியல் கேப்டன் லக்ஷ்மி, சிதம்பரம், லோகநாதன் முதலானோர் தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். சிறந்த வீரர்களை உருவாக்க நேதாஜி 45 இளைஞர்களையும் டோக்கியோ அனுப்பினார். அவர்களில் பெரும்பாலானோர் தமிழர்கள். அதில் பயிற்சி பெற்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாசன் ஆவார். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நேதாஜி வந்து அமைத்த தற்காலிக அரசியல், சும்மா நிரந்தரம் இல்லாமல் ஒரு தற்காலிகமாக ஒரு கேப்டன் ஒருத்தவங்க உருவாக்க அமைப்பு ஒன்று அரசியல் சட்டத்தில் உருவாக்குறாங்க. அப்போ அதில் வந்துட்டு யார் கேப்டனாக இருக்காங்கன்னா லட்சுமி, சிதம்பரம், லோகநாதன். இவங்க மூணு பேருமே யாருன்னா தமிழர்கள். அப்போ இவங்க வந்து அதில் அமைச்சராக இருந்தாங்க. அப்போ சிறந்த வீரர்களை நம்ம படையில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக 45 இளைஞர்களை டோக்கியோவுக்கு யார் அனுப்புனது அப்படின்னு சொன்னால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 45 இளைஞர்களை எங்கே அனுப்புகிறாங்க, டோக்கியோவுக்கு அனுப்புகிறாங்க. அவர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து நிறைய அதிகமானவங்க வந்து தமிழர்கள் தான். அதில் பயிற்சி பெற்றவர்களுடைய குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு கேட்டால்
கேப்டன் தாசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பின்பு சுதந்திர இந்தியாவின் சேசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றினார். நன்றி, வணக்கம்.